டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான நிறைவேறத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, எசாயா 31. எருசலேமுக்கு ஆண்டவரின் பாதுகாப்பு. துணை வேண்டி எகிப்துக்கு செல்வோருக்கு ஐயோ கேடு. அவர்கள் குதிரைகளுக்காக காத்து கிடக்கின்றனர். பெரும் தேர்ப்படைகளையும் வலிமை மிகு குதிரை வீரர்களையும் நம்பியிருக்கின்றார்கள். இஸ்ரேலின் தூயவருக்காக ஆவலுடன் காத்திருக்கவில்லை. ஆண்டவரை தேடுவதும் இல்லை. ஆனால் அவரோ ஞானமுடையவர், தீங்கே வருவிப்பவர், தம் வார்த்தைகளின் இலக்கை மாற்றாதவர், தீயோர் வீட்டாருக்கும் கொடியவருக்கும் உதவுவோருக்கும் எதிராக கிளர்ந்தெழுபவர். எகிப்தியர் வெறும் மனிதரே, இறைவன் அல்ல. அவர்கள் குதிரைகள் வெறும் தசைப்பிண்டங்களே, ஆவிகள் அல்ல. ஆண்டவர் தம் கையை ஓங்கும்போது உதவி செய்பவன் இடறுவான், உதவி பெறுபவன் வீழ்வான். அவர்கள் அனைவரும் ஒருங்கே அழிந்தொழிவர். ஆண்டவர் என்னிடம் கூறியது இதுவே, சிங்கமோ இளஞ்சிங்கமோ தன் இறைமேல் பாய்ந்து கர்ச்சிக்கும் போது மேய்ப்பர் கூட்டம் தனக்கெதிராக எழுப்பும் கூக்குரலால் திகிலடைவதில்லை. அவர்கள் ஆரவாரத்தை பொருட்படுத்துவதில்லை. அதுபோல் படைகளின் ஆண்டவர் சியோன் மலை மேலும் அதன் குன்றின் மேலும் போர் புரிய இறங்கி வருவார். பறக்கும் பறவைகள் போல் படைகளின் ஆண்டவர் எருசலேமுக்கு பாதுகாப்பாக இருப்பார். அதை பாதுகாத்து விடுவிப்பார், தண்டிக்காமல் தப்புவிப்பார். இஸ்ரேல் மக்களே, எனக்கெதிராக கலகம் செய்வதில் ஆழ்ந்து விட்டீர்கள். என்னிடம் திரும்பி வாருங்கள். அந்நாளில் உங்களுள் ஒவ்வொருவரும் தமக்கு பாவத்தை விளைவித்து கொள்ளுமாறு செய்த பொன் வெள்ளி சிலைகளை தூக்கி எறிந்து விடுவார். அசிரியன் வாளால் வீழ்வான், ஆனால் மனிதரின் வாளால் அன்று. அவனை வாள் விழுங்கிவிடும், ஆனால் அது மனிதனின் வாள் அன்று. அவன் வாள் கண்டு தப்பி ஓடுவான். அவனுடைய இளங்காளையர் அடிமையாக்கப்படுவர். அவன் பாறை திகழுற்று ஓடிப்போகும். அவன் தலைவர் கலக்கமுற்று ஓடுவர் என்கிறார். சியோனில் தீப்பிழம்பையும் எருசலேமில் தீச்சூளையையும் கொண்ட ஆண்டவர். இது வாழ்தோறும் கிறிஸ்துவ நற்செய்தி. கிறிஸ்துவே மக்கு புகழ்.